சங்கீதம் 149 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 149. அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கின்னரத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன் மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் சேர்ந்து 9 வாசிக்கலாம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது முதல் வசனத்திலேயே ஒரு அருமையான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதக்காரன் எப்படியாக இந்த சங்கீதத்தை துவக்குகிறார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு எப்படிப்பட்ட பாட்டை பாட வேண்டும் என்று துவக்குகிறார், ஒரு புது பாட்டை பாட வேண்டும் என்று சொல்லி துவக்குகிறார். சிலருக்கு இப்படி ஒரு கேள்வி எழலாம், கர்த்தருக்கு பழைய பாட்டெல்லாம் பிடிக்காதா என்று சொல்லி யோசிக்கலாம். ஏன்னா சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பழைய பாடல்கள் தான் மிகவும் பிடிக்கும். பழைய பாடல்களில் இருக்கிறதான இனிமை, பழைய பாடல்களில் இருக்கிறதான அர்த்தம், பழைய பாடல்களில் இருக்கிறதான ஆழம் அவர்களுக்கு அதிகமாய் பிடித்திருக்கிறபடினாலே அதை மிகவும் விரும்பி கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது புது பாட்டை பாடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை மீன் பண்ணுறாரு, எதற்காக புது பாட்டை பாட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் என்று சொல்லி அதனுடைய பின்னணியை கொஞ்சம் நாம் தெரிந்து கொண்டால் அது நமக்கு நலமாயிருக்கும். அநேக நேரங்களிலே இந்த புது பாட்டை பாடக்கூடிய நேரம் எதுவாக இருக்கிறது, சந்தர்ப்பம் எதுவாக இருக்கிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் நாட்களை அந்த வசனங்களை நாம் கொஞ்சம் அலசி பார்ப்போம் என்று சொன்னால், யுத்தத்திற்கு போகும் பொழுது, யுத்தங்களை நடத்தும் பொழுது தேவனுக்கு புது பாட்டை பாட வேண்டும் என்று சொல்லி பக்தர்கள் உற்சாகப்படுத்துகிறதை நீங்களும் நானும் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். தேவன் நமக்கு வெற்றியை தருவார், தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியை, விடுதலையை கொடுக்கப் போகிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட தேவ ஜனங்களை உற்சாகத்தோடு கூட நடத்துவதற்கென்று புது பாட்டை நாம் பாட வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே தேவதாசர்கள் அப்படியாக தேவ ஜனங்களை நடத்தும் விதம் இந்த புதிய பாடலை பாடி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள். இன்னொரு காரணமும் கூட இருக்கிறது, ஏன் புது பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது இன்னொரு காரணமும் அதில் அடங்கியிருக்கிறது. அது என்ன? புதிய பாடல்களை பாடுவதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இதுவாயிருக்கிறது. தேவனை இந்த மட்டுமாய் நாம் பாடின விதம் ஒரு விதமாய் இருக்கலாம், இம்மட்டுமாய் தேவனை குறித்து நாம் வைத்திருந்த அறிவு ஒரு விதமாய் இருக்கலாம், ஆனால் இப்பொழுதோ அவரை பாடும் பொழுது மனதார பாடுவதற்கென்று புது எண்ணங்களோடு, புது சிந்தனைகளோடு கூட அந்த தேவனை நோக்கி நாம் பாட வேண்டும் என்பதையும் கூட உள் அடக்கிய வசனமாகத்தான் அந்த புது பாட்டு என்கிற காரியம் இருக்கிறது. அநேக நேரங்களில் யாரோ எழுதின பாடல்கள், பழைய பாடல்கள், அதை அர்த்தம் தெரியாமலேயும் கூட பாடுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அப்படி அல்லாதபடிக்கு ஆண்டவரே, இப்பொழுது இந்த அர்த்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன், என் வாழ்க்கையில உம்மை ருசித்தவனாக, ஏன்னு சொன்னால் அந்த 2 வசனம் மிகவும் அதற்கு ஒத்தார் போல நேர்த்தியாய் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரவேல், தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். அப்படின்னா என்னை படைத்த ஆண்டவரை குறித்து நான் வைத்திருக்கிற அறிவு இன்னும் பெருகும் பொழுது நான் அந்த ஆண்டவரிலே மகிழ முடியும்,
அவருடைய குணத்தை சொல்லி நான் அவரை இன்னும் போற்ற முடியும். இன்னும் தொடர்ந்து அங்கே சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூற கடவர்கள். அப்படின்னா ஆண்டவரை ராஜாவாக, சியோனுக்கு ராஜாவாக இந்த ஆண்டவரை பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் அங்கே போடப்பட்டிருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். எனவே இந்த சங்கீதத்தினுடைய ஆக்கியோன் தம்முடைய ஜனங்களை எதற்கு நேராக தள்ளுகிறார், எதற்காக உற்சாகப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது, தேவனை புதிய சிந்தனையோடு, புதிய கருத்தோடு, ஆவியோடும் உண்மையோடும் என்று சொல்லும் பொழுது, ஆவியில நிறைந்து நாம் ஆண்டவரை வாழ்த்தலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம். உண்மையோடும் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? அர்த்தமே தெரியாம ஆராதிக்கிறது இல்ல, அர்த்தம் தெரிந்து அந்த தேவனை கருத்தோடு, உண்மையாய் உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை ஆராதிக்கும் பொழுது, அந்த ஆராதனை அவருக்கு ஏற்றதாய், அவருக்கு அது பிரீதியாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் தொடர்ந்து அந்த வசனங்களை எல்லாவற்றையும் நான் பேசுவதற்கு முயற்சி எடுக்கப் போவதில்லை. ஆனால் அதை முடிக்கும் பொழுது, ஏன்னா இந்த சங்கீதத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்க முடியும். ஒரு பகுதி நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த நான்காவது வசனம் வரைக்கும் ஆண்டவரை துதிக்கக்கூடிய விஷயங்களை அங்கே போட்டிருக்கிறது. ரெண்டாவது பகுதியை பார்க்கும் பொழுது எப்படியாக அங்கே யுத்தத்திற்கு போய், அங்கே எப்படியாக ராஜாக்களை சங்கிலியினால பிடிக்கணும், இன்னும் அவர்களுடைய மேன் மக்களை இருப்பு விலங்குகளால அவர்களை கட்ட வேண்டும் என்று சொல்லியெல்லாம் போட்டிருக்கும் பொழுது, நீங்களும் நானும் இது யுத்த நேரங்களிலே பாடப்படுகிற சங்கீதம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு யுத்தங்கள் இல்லை. அதனால நாம் இந்த சங்கீதத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? யுத்த நேரத்தில் நம்ம வாழலையே. நாம் யாரு? யாரையும் அமலேக்கியரும் நமக்கு கிடையாது, எகிப்தியனும் நமக்கு கிடையாது, வேற எந்த ஜனங்களுக்கு மேலேயும் நாம் யுத்தம் செய்ய போக தேவையில்லையே, இது எனக்கு எப்படி பொருந்தும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தால், உங்களுக்கு புதிய ஏற்பாட்டின்படி நாம் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் தான் அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக, ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கிறபடினாலே, அதிலே நாம் ஒவ்வொரு நாளையும் தேவனை துதித்து கொண்டே முன்னேறி செல்லும் பொழுது, அந்த யெகோவா நிசி எனக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு கூட நீங்களும் நானும் காணப்பட்டால், புதிய எண்ணங்களோடு, புதிய துதிகளோடு, புதிய அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களோடு கூட நாம் அந்த தேவனை ஆராதித்து கொண்டு போகும் பொழுது, நமக்கு முன்பதாய் வருகிற எல்லா பிரச்சனைகளையும், நம்மை மடங்கடிக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான போராட்டங்களையும் யுத்தங்களையும் நாம் அதில் வெற்றி காண முடியும். ஏன்னா நமக்கு முன்பதாக செல்கிறவர் யாரு? யெகோவா நிசி. அந்த யெகோவா நிசி நமக்கு முன்பதாய் செல்கிறபடினாலே, அவருக்கு பின்பதாக நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாவது வசனத்தில் நம்முடைய வாயில என்ன இருக்கணுமா? நம்முடைய வாயில துதி இருக்கணுமா? நம்முடைய கைகளில் என்ன இருக்கணும்? இரு புறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கணும். ஒருவேளை பக்தன் இப்படி பாடுறாரு, பட்டயமோ புயபலமோ தேவையா பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா என்று சொல்லி பாடினாலும், நமக்கு இந்த இரு கருக்குள்ள பட்டயம் என்னது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எபேசியர் 6:17 தேவ வசனமாகிய இரு கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி அங்கே எபிரேயர் 4:12 கூட நாம் வாசிக்கும் பொழுது, அது இரு கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் காட்டிலும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நமக்கு மிகவும் கூர்மையான ஒரு பட்டயமாக இருக்கிறது என்று சொல்லி தேவ வசனம் நமக்கு போதிக்கிறபடியினாலே, இந்த யெகோவா நிசிக்கு பின்னதாக செல்லுகிற நாம் நம்முடைய வாயில புதிய துதிகளோடு, இன்றைக்கு மாலை வேளையில அவரை ஆராதிக்க நாம் வந்தோம், ஆராதித்தோம். ஆனால் எத்தனை பேர் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும், ஆண்டவரே புதிய சிந்தனையோடு கூட நான் உண்மை ஆராதித்தேன். அல்லது எப்பொழுதும் போல இங்கே ஒருத்தர் நடத்துவார், அவருக்கு பின்னாடியே அந்த பழைய பாட்டெல்லாம் அப்படியே பாடி அது தெரிஞ்சராகும், அதனால் அப்படியே ஆராதிக்கிறேன்னு சொல்கிறோமா? அல்லது ஆண்டவரே இல்லை, ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும்
புதிய விதத்தில் உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இட் இஸ் நாட் அ ஃபார்மாலிட்டி தட் ஐ ஃபுல்ஃபில். ஆண்டவரை ஆராதிக்கிறது ஒரு சடங்காச்சாரத்தை போல ஒரு ஃபார்மாலிட்டி இல்லை. அவரை ஆராதிக்கும் பொழுது உண்மையோடும் ஆவியோடும் உற்சாகத்தோடும் அவரை நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கூடவே இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இது ஒரு மேசியா, அதாவது மெசானிக் சாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாகவும் கூட இருக்கிறது. யுத்த நாட்களில் பாடக்கூடிய சங்கீதம். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் கூட இந்த சங்கீதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாயில என்ன இருக்குதுன்னு சொல்லி நாம அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம், பிறகு நீங்க வாசித்து கொள்ளுங்க, 19வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது நமக்கு அங்கே தெரியும், அவருடைய வாயிலிருந்து பட்டயம் புறப்படுது. தேவ வசனத்தினுடைய பட்டயம் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. அவருடைய தொடையின் மேல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவருக்கு பின்னதாகத்தான் நீங்களும் நானும் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற இந்த நாட்களில அவருக்காக இந்த வெற்றி பவனையிலே, இந்த வெற்றி பவனையில அவர் நம்மை நடத்தும் பொழுது மற்றவர்களையும் வாங்க, நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. இயேசு இந்த புதிய வருடத்துல நமக்கு வெற்றியை தருவார். ஏன்னா அவருடைய வலது கரத்தினால, எப்படிப்பட்ட வலது கரம், நீதியின் அந்த வலது கரத்தினால நம்மை தாங்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஆனா உங்களையும் நீதிமானாக்க விரும்புகிறார் என்ற அந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லி அவர்களையும் கூட இந்த வெற்றி பவனையில, இந்த ராலி ஆஃப் விக்டரி, இந்த ப்ரொசஷன் ஆஃப் விக்டரி, இந்த வெற்றி பவனியில அவர்களையும் சேர்த்து கொண்டு நாம் அவருக்கு பின்னதாக நம்முடைய வாயில துதியையும் நம்முடைய கரங்களில அந்த இரு கருக்குள்ள பட்டயத்தையும் ஏந்தி கொண்டு அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவது மட்டுமல்லாதபடிக்கு ஒரு கூட்ட ஜனத்தையும் கூட ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகையில அந்த நியாய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்பதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. அதே உற்சாகத்தோடு கூட தொடர்ந்து நாம் தேவ சன்னிதானத்துல தேவனுடைய பாதத்துல நாம் காணப்படுவோம். ஜெயம் பெறுவோம் இயேசுவின்.
தெளிவான கர்த்தர் பணி செய்.